அனைவருக்கும் வணக்கம். சர்க்கியூட் அனாலிசிஸ் மின்சுற்று பகுப்பாய்வு பற்றி பார்க்கறதுலாம் நம்ம இன்றைக்கி மூன்றாவது வகுப்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கும் வந்து நான் பேசிக் தான் சொல்லித்தரப்போகிறேன். அடிப்படை கூறுகள் பற்றி பார்க்கலாம். முதல் காணொலியில் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்போம், கரண்ட்டுனா என்னென்னு பார்த்துருப்போம், அதனுடைய ப்ரிஃபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருப்போம். ரெண்டாவது கிளாஸில் நான் கூலும்லா வச்சு ரெண்டு மூணு கணக்கு வந்து போட்டிருப்பேன். இப்போது அடிப்படை கூறுகள் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக நிறைய படிக்க முடியும். இதில் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக வந்து நிறைய பேருக்கு ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட்னால் என்ன அப்படின்னே தெரியாது. இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, ஆனால் முடித்தவங்களுக்கே வந்து ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட்னால் என்னன்னு கேட்டிங்கனாலே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம முதல்ல அப்படின்னா என்னென்ன அது மாதிரி இருக்கிற அடிப்படை கூறுகள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். பேசிவ் எலமெண்ட், ஆக்டிவ் எலமெண்ட் ரொம்ப 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 சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஆக்டிவ் எலமெண்ட் பேர்லேயே இருக்குது, ஆக்டிவ்ங்கிறது இன்னொன்றத்தை ஆக்டிவேட் பண்ணணும், அதனால் அது ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவேட்னா என்ன சொல்கிறது, அதை வந்து செயல்படுத்துறதுக்காக ஒரு ஏதோ ஒரு திறனையோ ஒரு ஆற்றலையோ கொடுக்கணும், அதுதான் வந்து ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைங்க வந்து இன்ஜினியரிங் போகும்போது நிறைய வார்த்தைகள் வந்து புது வார்த்தைகளாக இருக்குது, அதனால் அதனுடைய அர்த்தம் வந்து புரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் இதை தமிழில் எடுக்கிறேன். ஆக்டிவ் எலமெண்ட் பேசிவ் எலமெண்ட்னா என்னங்கிறத வந்து நம்ம படித்து முதலாம் ஆண்டு போகும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து நமக்கு அப்போ தெரியறதில்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஆக்டிவ் அண்ட் பேசிவ், ஆக்டிவ்னா ஒன்னொன்றத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நான் அப்போ சொன்ன அடிப்படை கூறுகள்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், பேட்டரி இது மாதிரி நிறைய அடிப்படை கூறுகள் இருக்குது எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில். அப்போ ஆக்டிவ் எலமெண்ட்டுங்கிறது ஏதோ ஒரு இன்னொரு எலமெண்ட்டுக்கு ஆற்றல் அதை கொடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை தான் நம்ம ஆக்டிவ் எலமெண்ட் சொல்கிறோம். பேசிவ் எலமெண்ட் அப்படின்னா அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது இல்லையா, அதை வந்து பேசிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து நம்ம வச்சுருப்போம் ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸ் அப்படின்ட்டு. ஆக்டிவ் வாய்ஸுங்கிறது நேரடியாக பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். பேசிவ் வாய்ஸுங்கிறது அவங்க இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து மாற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். நேரடியாக வந்து ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கும், நேரடியாக அதுக்கிட்டேருந்து யூஸ் பண்ணுறதுக்கும், இல்லைனா வந்து ஒன்றுகிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன அர்த்தமோ அதே தான் இங்கேயும். இப்போ ஆக்டிவ்ங்கிறது ஒரு எனர்ஜியை கொடுக்குது, பேசிவ்ங்கிறது எனர்ஜியை வாங்கிக்குது. ஸோ எடுத்துக்காட்டு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா பேட்டரி வந்து ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் வந்து பேசிவ்க்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்று அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ், டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து நான் ஒரு நாலு சிம்பிள் கொடுத்துருக்குறேன். இது வந்து வீன் போட்டிருக்கிறது வந்து வோல்டேஜு, ஐன் போட்டிருக்கிறது வந்து கரண்ட்டு. இதிலே வந்து இதிலே வந்து வோல்டேஜ்க்கே வந்து ரெண்டு பார்த்து போட்டிருக்குறேன், ஏசி டிசி அப்படிங்கிறது. இப்போ இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ்லேயே இண்டிபெண்ட் டிபெண்ட் ரெண்டு இருக்குது. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், சுதந்திரமாக இருக்கிறது, சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்னென்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எதுனா எடுத்துக்கலாம், வோல்டேஜ் சோர்ஸ் இல்லை கரண்ட் சோர்ஸ் எதுனா எடுத்துக்கலாம். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற வேறு ஒரு எலமெண்ட்ஸை பொறுத்து மாறுபடாமல் இருக்கணும். அதனுடைய வேல்யூ அதில் அந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வர கரண்ட்டை பொறுத்தோ மாறுபடாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சோர்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிபெண்டன்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை வந்து அந்த மின்சுற்றில் வரக்கூடிய கரண்ட்டை பொறுத்தோ இல்லைன்னா வரக்கூடிய என்ன சொல்கிறது ஆற்றலை பொறுத்தோ மின்னாற்றலை பொறுத்தோ வந்து அது வந்து மாறக்கூடியதாக இருந்ததுன்னா அதை வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் சொல்கிறோம். அதில் வந்து நமக்கு கரண்ட்டும் இருக்குது வோல்டேஜும் இருக்குது. இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸு, இது வந்து கரண்ட்டு சோர்ஸு. இப்போ இதுலேயே வந்து டிபெண்டன்ட் சோர்ஸை வந்து நான் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா கட்டம் டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கோம். இது மாதிரி சர்க்கிளில் கொடுத்துருந்தது அப்படின்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்.
இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பாக கொடுத்துருந்தது அப்படின்னா அது வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். டிபெண்டன்ட் சோர்ஸ்லேயே நமக்கு நாலு டைப் இருக்குது, விசி, விஎஸ், சிசிவிஎஸ் அப்படிங்கிறது. விசிசிஎஸ் சிசிசிஎஸ்னால் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட்டு கண்ட்ரோல்டு வோல்டேஜ் சோர்ஸ், இந்த மாதிரி நாலு டைப் இருக்குது. நீங்கள் டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப டெப்த்தாக அதை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல. முதல்ல வந்து நம்ம வோல்டேஜ்னால் என்னன்னு பார்த்துருவோம். இது எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம், வோல்டேஜ்னால் என்னது அப்படின்ட்டு. மின்னழுத்தம்னு படிச்சிருப்போம் தமிழில், இல்லை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு படிச்சிருப்போம். அதைத்தான் இங்கே வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு யூனிட் சார்ஜ், சார்ஜுங்கிறது நான் மின்னூட்டம்னு சொல்லியிருப்போம். ஒரு யூனிட் சார்ஜை வந்து அதாவது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் வோல்டேஜு. இல்லை அப்படின்னா அந்த ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளியில் இருக்கிற அந்த ரெண்டு வோல்டேஜுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். இது வந்து இடத்துக்கு இடம் வந்து மாறுபடுது. இப்போ நான் இங்கே வந்து வோல்டேஜ் பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா, எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் அ யூனிட் சார்ஜ் த்ரூ அன் எலமெண்ட், அதாவது ஒரு யூனிட் சார்ஜை வந்து நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவையோ அதுதான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். அதை வோல்ட் அப்படிங்கிற யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறோம். வோல்ட்டுங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் நேம், ஸோ அதனால கேபிட்டல் வி போடுறோம். அதே போல் இங்கே வந்து நான் விஏபின்னு போட்டிருக்கேன், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ ரெண்டு புள்ளியும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி, ஏங்கிறது ஒரு புள்ளி, பிங்கிறது ஒரு புள்ளி, அப்போ ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அந்த தொலைவுக்குள்ளே ஒரு சார்ஜை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஒரு யூனிட் சார்ஜை மூவ் பண்ணுறீங்க. அதுக்கு தேவைப்படுற ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம், அதுக்கு செய்யப்படுற ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம், இல்லை அந்த சார்ஜ் செய்கிற ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த விஏபிங்கிறது வந்து என்னென்னா, ஒர்க் டன் பை சார்ஜ்னு போடுறாங்க. ஸோ வி ஈக்குவல் டபிள்யூ பை கியூன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நம்ம ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுவோம் சில டைம்ல. பவர் அப்படிங்கிறது என்னன்னா, ரேட் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் ஆர் அப்சார்பிங் எனர்ஜின்னு சொல்றாங்க. அதாவது எவ்வளவு வந்து ஆற்றல் டைமை பொறுத்து எவ்வளோ வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் வந்து, இல்லை எவ்வளோ ஆற்றல் உறிஞ்சப்படுது அப்படிங்கிறது தான் பவர்னு சொல்றோம். இதுவும் வந்து ஒர்க்கு தான். ஸோ அதனால வந்து டிடபிள்யூ பை டிடி, டிடிங்கிறது என்னன்னா டைம் தான். இதை வந்து நம்ம வாட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம், அதுவும் சயின்டிஸ்ட் நேம், அதனால கேபிட்டல் டபிள்யூ போட்டுக்கிறோம். ரெசிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிற ஒரு டயக்ராம் பாருங்கள், இது ஏதோ ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து ஏ, ஏங்கிறது ஒரு பரப்பளவு. இதனுடைய மின்தடை, மின்தடைங்கிறது தான் வந்து நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். மின்தடை ஆற்றல் கூட வச்சுக்கலாம். ரெசிஸ்டருங்கிறத தமிழில் மின் தடைன்னு படிச்சிருப்போம், 12ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க பிள்ளைங்கள்லாம், மின் தடை அப்படின்ட்டு. அதைத்தான் இங்கே ரெசிஸ்டர்னு ஆங்கிலத்தில் வந்து நம்ம சொல்கிறோம். ஒரு எல் லென்த் இருக்கிற மாதிரி ஒரு ரோ ரெசிஸ்டிவிட்டி, அதாவது ரோங்கிறது என்னென்னா மின் தடை திறன் கொண்ட ஒரு ஏங்கிறது ஒரு ஏ பரப்பளவு கொண்ட ஒரு கடத்தி இருந்துச்சுன்னா அதுக்குடைய மின் தடை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ரெசிஸ்டர்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, என்னென்னா ஒரு ஒரு பொருளுக்கும் எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி வந்து டிஃபால்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறதுக்கான டேபிள். இதிலே வந்து கண்டக்டர் கொடுத்துருக்காங்க, செமிகண்டக்டர் கொடுத்துருக்காங்க, இன்சுலேட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, 10 இன் பவர் 10 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது பண்ணவே பண்ணாது, ஏன்னா இன்சுலேட்டர் ரொம்ப சுத்தமாக பண்ணாதது. அதனால் இதனுடைய மின் தடை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மின்தடையினுடைய அலகு வந்து ஓம் மீட்டர் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து சிம்பிள் குறியீடாக வந்து நம்ம மின் சுற்றில் வரையும் போது மின்தடைக்கான சிம்பிள் வந்து இது தான். இது மாதிரி வந்து ஒரு போட்டிருப்பாங்க ரெசிஸ்டர், இதுக்கு இடைப்பட்ட மின்னழுத்தம் தான் வின்னு சொல்கிறோம், வோல்ட்டு வோல்டேஜு. இதில் வரக்கூடிய கரண்ட்டு, கரண்ட்டுங்கிறது மின்னோட்டம் ஐ. ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, மின்தடை திறன்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, எபிலிட்டி டு ரெசிஸ்ட் அ கரண்ட், அதாவது ஒரு மின்னோட்டத்தை எந்த அளவுக்கு தடைப்படுத்த முடியுமோ அதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ரோ, அதாவது ரெசிஸ்டன்ஸை வந்து ஆர்னு குறிப்பிட்றோம், ஆரை வந்து ரோ எல் பை ஏ அப்படின்றத வச்சு சொல்லலாம். எல்லுங்கிறது லென்த்து, ஓகே, ரோங்கிறது மெட்டீரியல் வித் ரெசிஸ்டிவிட்டி, இதுதான் இந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். டிவைடட் பை ஏங்கிறது அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்குவெட்டு பரப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுதான் என்னென்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த எனி மெட்டீரியல் வித் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏ டிபெண்ட்ஸ் ஆன் ஏ அண்ட் இட்ஸ் லென்த். ஸோ லென்த்தை பொறுத்து, லென்த்துக்கு நேர் விகிதத்தில் மாறுபடும், ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா, அதுக்கு வந்து எதிர் விகிதத்தில் மாறுபடும். இதுதான் வந்து இதனுடைய ப்ரொபோஷன். ரோங்கிறது
resistivity of the material. அதாவது இப்போ நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, இதுதான் வந்து ரோ. இது ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதனால பேசிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஒரு மெட்டீரியல் ஒரு ஒரு கூறுகளும் வந்து வோல்டேஜுங்கிறது என்னது, மின்னழுத்தம்னு சொல்லிட்டேன். அப்போ மின்னழுத்தங்கள்லாம் வந்து ஒரு தொடரில் இணைந்திருந்தால் எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும், இல்லை ஒரு பக்கவான இணைப்பில் இணைந்திருந்தால் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக பார்த்துருவோம். வோல்டேஜ் சர்க்கியூட்ஸில் வோல்டேஜஸ் வந்து சீரியஸ் எலமெண்ட், சீரியஸ்னால் தொடர் இணைப்பு, அதாவது ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்ருக்கிறவங்கிறதுக்கு ஈக்குவல். தொடர் இணைப்பில் இருந்து இணைந்திருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம வோல்டேஜை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டயக்ராம் இது. ஸோ மூணும் தொடர் இணைப்பில் இணைந்திருக்கிறதா பார்ப்போம். ஸோ இந்த கூறு அதனுடைய மின்னழுத்தம் பார்த்திங்கன்னா V1. இந்த கூறு அதாவது நான் இங்கே வந்து ரெசிஸ்டரா கெப்பாசிட்டரா இண்டக்டரா இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லலை. ஏதோ ஒரு பொருள் அது வந்து உங்களுக்கு தொடரணைப்பில் இணைந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மின்னழுத்தம் எப்படி இருக்கும்னா, இது ஒட்டு மொத்தத்தோட மின்னழுத்தம் வந்து V எடுத்துக்கிறோம். அந்த V-ஐ வந்து நம்ம எப்போ எப்படி போடுவோம்னா V1 + V2 + V3, இதுதான் வந்து இந்த தொடரில் இருக்கிற எலமெண்ட்ஸோட மொத்த மின்னழுத்தம். நான் மின்னழுத்தம் தமிழில் சொல்கிறேன், அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், வோல்டேஜ். ஸோ டோட்டலாக இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா V = இண்டிவிஜுவலாக இருக்கிற வோல்டேஜுடைய கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ V1 + V2 + V3 இதுதான் வந்து சீரீஸில் இணைஞ்சிருந்தனா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது அதே போல் ரெசிஸ்டர், இப்போ நான் இங்கே V-ஐ கால்குலேட் பண்ணதுனால ரெசிஸ்டர்ஸ் வந்து சீரீஸில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நான் போடுறேன். இது வந்து நம்ம ஓம்ஸ்லான்னு ஒன்று பார்ப்போம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஓம்ஸ்லாங்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வி அப்படிங்கிறது என்னென்னா IR அப்படிங்கிறது ஓம்ஸ்ல அப்படியே டிரைவ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ஓம்ஸ்ல போகும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. விங்கிறது என்னென்னா IR அப்படிங்கிறது ஓம்ஸ்லால் வந்து டிரைவ் பண்ணது, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் வந்து I × R1 அப்படின்ட்டு முதல் ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். ரெண்டாவது வந்து V2க்கு வந்து I × R2 I × R3 போடுறேன். ஏன் அப்படின்னா தொடர் இணைப்பில் வந்து போகிறதுனால இந்த சர்க்கியூட் ஃபுல்லாகவே நமக்கு கரண்ட்டு வந்து I-ங்கிறது தான் பாஸ் ஆகும். ஒரே கரண்ட்டு தான் போகுது. இதுக்கு தனி கரண்ட், இதுக்கு தனி கரண்ட், அந்த மாதிரி போகல. I-ங்கிற கரண்ட்டே தான் வந்து இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து நமக்கு தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ வந்து நான் ஐயை வந்து காமனாக வெளியில் எடுத்துகிட்டு R1 + R2 + R3 போட்டுக்கிறேன். அப்போ ரெசிஸ்டர் வந்து சீரியல் இணைஞ்சிருந்தாலும் I × RQ-ங்கிறது தான் நமக்கு ஆன்சராக வருது. அதாவது அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். 12ஆம் வகுப்புலேயே நம்ம படிச்சிருப்போம், ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே மின் தடையாக்கிகள் எல்லாமே தொடரணைப்பில் இணைஞ்சிருந்தனா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை தான் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ அப்போ R equivalent-ங்கிறது உங்களுக்கு என்னென்னா, தொடரணைப்பில் இருந்ததுன்னா அந்த ரெசிஸ்டருடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே உங்களுக்கு போதும். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. R equivalent-ங்கிறது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் இருந்தாலும் நீங்கள் R1 + R2 + RN வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதே போல் இண்டக்டன்ஸுக்கும் கொடுத்துருக்குறேன். இண்டக்டன்ஸுக்கும் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, V = L×di/dt. இது வந்து இண்டக்டன்ஸ், ஒவ்வொன்றத்தோடையும் இண்டக்டன்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா DI/DT-ஐ காமனாக எடுத்தேன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து L equivalent-ஆக எடுத்துக்கிறேன். ஸோ இண்டக்டன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் தான். சீரியஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் இண்டக்டன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது. மின் கெப்பாசிட்டருங்கிறது என்ன தமிழ்லனா மின் காப்புன்னு சொல்லுவாங்க, மின் காப்பு பொருட்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து டெரிவேஷன் இருக்குது. அந்த டெரிவேஷன் எல்லாத்துக்குள்ளே நம்ம டெப்த்தாக போக தேவை. அந்த ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன். விங்கிறது என்ன அப்படின்னா Q/T அப்படிங்கிறது வரும் இங்கே. அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா I-ன்றது எடுத்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் I × dt அப்படிங்கிற வேல்யூ வருது. 1/C1 இதில் வந்து I × dt-ஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காமனாக வெளியே எடுத்தாங்க அப்படின்னா 1/C1 + 1/C2 + 1/C3 இப்படி வருது. இதுதான் வந்து என்னென்னா ஒரு கெப்பாசிட்டர் வந்து சீரியல் இணைஞ்சிருந்தது அப்படின்னா மின் தடையாகி மின் காப்பு பொருட்களுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ.
இதுவுமே நம்ம 12th படிச்சிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த ஃபார்முலா எடுத்து போட்டிருக்கிறேன். நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறோம், அவ்வளோதான். 12th படிக்கும் போது நம்ம வந்து இந்த இன்டக்ரேஷன் சிம்பிள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். மின்தடையா மின் காப்பு பொருட்கள் வந்து ஜஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சீரியல் இணைஞ்சிருந்ததுன்னா அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1/C ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/C1+1/C2 டில் 1/CN நம்ம படிச்சிருப்போம். இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறோம் இன்ஜினியரிங், அவ்வளோதான். இப்போது இது வரைக்கும் பார்த்ததை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டர் இன் சீரீஸ். இப்போ வந்து நமக்கு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டர் இன் சீரீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 750 ஓம். 2 ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் ஆர் 40 and 410 ஓம். வாட் மஸ்ட் பி த ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த 3rd ரெசிஸ்டர்? இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3 மின்தடையாக்கிகள் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க தொடர் இணைப்பில். அதில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் ஈக்குவலண்ட்டுங்கிறது 750 ஓம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்புறம் R1 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 41, R2 வந்து 410 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து R3 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும். ஆர் ஈக்குவலண்ட் வந்து தொடரணைப்பில் என்னஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஈக்குவேஷன். ஸோ ஆர் ஈக்குவலண்ட்டுங்கிறது R1+R2+R3. இப்போ நம்ம 4750ங்கிறது தான் வந்து என்னென்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ட், அதை எடுத்து போட்டுக்கிறோம். R1 கொடுத்துட்டாங்க, R2 கொடுத்துட்டாங்க, R3ங்கிறது என்னென்ன நம்ம இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதில் சப்ராக்ட் பண்ணால் அதுதான் உங்களுக்கு R3. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டர், அதாவது ஒரு 3 மின்தடையாக்கிகள் தொடரணைப்பில் இருந்துச்சா எப்படி நம்ம இந்த கால்குலேட் பண்ணி. இதெல்லாம் ரொம்ப பேசிக் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங்கில் வராது. பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். டைரெக்டாக அதுக்கு போனால் புரியாதுங்கிறதுனால ஒரு பேசிக் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம போகிறோம். அதே போல் கெப்பாசிட்டருக்கு கொடுத்துருக்குறேன், 2 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். C1 வந்து 2.0 μF, C2 வந்து 10 μF கொடுத்துருக்கேன். சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சி ஈக்குவலண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், 1/C1+1/C2. 1/C ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/C1+1/C2. இப்போ நான் இங்கே ஈக்குவேஷன் என்னென்னா, சி ஈக்குவலண்ட்டு டைரெக்டாக எழுதிட்டேன். சி ஈக்குவலண்ட் எழுதிட்டு அப்போ அதை இன்வெர்ட் பண்ணி எழுதணும். நம்ம அதை எழுதுனா C1 C2 ÷ C1+C2 வரும். ஸோ C1-உடைய வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன், C2-உடைய வேல்யூ எழுதிக்கிறேன், ÷ C1+C2 எழுதிருக்கிறேன். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10+2, ஸோ 12 × 10^6 வரும். ஓகேவா? இங்கே வந்து 2 × 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 20 வரும். ஸோ 20 × 10⁻⁶, 10⁻⁶, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10⁻²½ வரும். இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 10⁻⁶ இருக்குது, மேலே 10⁻½ இருக்குது. ஸோ இதையும் அதையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 10⁻⁶ வரும். அதனால தான் இங்கே மியூ போட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன, இங்கே வந்து 2 × 10 என்ன போட்டோம்னா 20 வந்து தான், 20 ÷ 12. இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காட்டுறேன். 10 × 2 வந்து 20. 20 வந்து நான் எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 12, ஏன்னா 10+2 = 12. 1.66 வந்திருக்கு. ஸோ 1.66ங்கிறது தான் வந்து 1.67 எழுதியிருக்கிறோம். இங்கே வந்து 10⁻⁶ - 6 ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் கூட பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 × 10⁻⁶ வரும். ஸோ 10⁻⁶ 10⁻⁶ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 1.67 × 10⁻⁶ வரும். ஸோ அந்த -6 தான் இங்கே μF அப்படின்னு எழுதியிருக்கிறேன் நான். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்து நம்ம சீரியல் கனெக்ஷனில் இருந்தால் எப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.